இதுக்கு முன்னாடி நான் ரெண்ட்டுக்கு இருந்த எல்லா வீட்லேயும் கிச்சனில் ஷெல்ஃபு கபோர்ட்லாம் நல்லா நிறையவே இருந்துச்சு. ஆர்கனைசர்ஸ்னு பெருசாக எதுவும் தேவைப்படலை. இந்த வீட்டில் போதுமான ஷெல்ஃப்ஸ் இல்லை, கண்டிப்பாக ஆர்கனைசர்ஸ் தேவைப்பட்டுச்சு. எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்ச 4 ஸ்பேஸ் மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அங்கே தேவைப்பட்ட ஆர்கனைசர் வாங்கி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பிளாக் கலர் ஸ்டாண்டு, 5 பேஸ்கெட் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக. மேலே வச்சுக்க ஒரு பிளாஸ்டிக் லேசி சூசன் கொடுத்தாங்க, இது மட்டும் புவர் குவாலிட்டி. இந்த ஸ்டாண்டில் வெங்காயம் பூண்டு கிழங்குலாம் போட்டு வச்சுக்கலான்னு வாங்கினேன், பழைய ஸ்டாண்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. என்னோடய பழைய பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் கவுண்டர் டாப்பில் வச்சுருந்தேன், கீழே தரையில் வச்சா டெய்லி வீடு பெருக்கி மாப் பண்ண அதை இழுக்கும்போது ஜாயின்ஸ்லாம் விட்டுருது, அதில் வந்து வீல்ஸ் கிடையாது அதுக்கு, ஸோ ஸ்டெடியாகவும் இல்லை. இந்த ஸ்டாண்டில் நமக்கு எந்த பேஸ்கெட் வேணுமோ அதை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு தெரிஞ்சு 2 ட்ராபேக் இருக்குது. ஒன்று, இது இரும்பு ஸ்டாண்டு, ஈஸியாக துருப்பிடிச்சிரும், தண்ணி படாமல் பார்த்துக்கணும். மேலே பெயிண்ட்டு ஒரு சின்ன இடத்துல போனாலும் உடனே பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக அங்கே துருப்பிடிக்க தான் செய்யும். 2, அங்கங்கே ஷார்ப்பாக இருக்குது ஷீட்ஸ் எல்லாம், மெயினாக ஒவ்வொரு பேஸ்கெட்டுக்கு கீழே இருக்குது. இதில் வீல்ஸ் இருக்கிறதால கீழேயே வச்சுட்டேன். பழைய ஸ்டாண்டு விட இதில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஷெல்ஃப் லைனர் போட்டு அடிக்கடி எடுக்கிறத மேலே பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இது என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஸ்பேஸ். மாடுலர் கிச்சன் மாதிரி ஆனால் இல்லை, ஷெல்ஃப்லாம் இருக்காது. இந்த டோருக்கு கூட உட்டு மேலே ஷீட் எதுவும் ஒட்டலை, அவங்க அப்படியே ஒயிட் பெயிண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த இடத்த நான் எப்போ க்ளீன் பண்ணி நீட்டாக அடுக்கி வச்சாலும் 1 மாதம் கூட அது நீட்டாக இருக்காது. பசங்க எல்லாத்தையும் குழச்சி போட்டுருவாங்க, இல்லை அவசரமாக நானே எதுவும் எடுக்கும்போது களைஞ்சி போயிடும். கடுகு உளுந்து இல்லை பருப்பு ஏதாச்சும் காலி ஆகிடுச்சு, புது பேக்கெட் எடுக்கணும்னா ஏதோ குகைக்குள்ளே கை தலையை விட்டு தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லிட்டோட 2 டப்பா வாங்கினேன், ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ் அண்ட் ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ் செப்பரேட்டாக வச்சு லாக் பண்ணுறதுக்கு. எனக்கும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பசங்களும் எந்த மளிகை சாமானை எடுத்துகிட்டு போய் பாழாக்க மாட்டாங்க. ரேராக யூஸ் பண்ணுற பாக்ஸஸ் லாஸ்ட்டாக வச்சுட்டு அடுத்தது இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால உள்ளே என்ன இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அடுத்தது சின்ன ஃப்ளோட்டிங் யூனிட். பசங்க கையில் சிக்கவே கூடாதுன்னு கொஞ்சம் பொருளை ரொம்ப பத்திரமாக எடுத்து வைப்பேன். அவசர அவசரமாக அப்படி எடுத்து வச்சு இந்த ஸ்பேஸ் இப்படி ஆயிடுச்சு. இங்கே எனக்கு பிடிச்ச நான் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இருக்குது. இது மட்டும் பார்க்க நீட்டாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் தரும். இந்த சின்ன ஸ்டாண்ட் 2 அந்த ஷெல்ஃபில் வைக்க சைஸ் கரெக்டாக இருந்துச்சு, வெர்டிகல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்காலாம் இல்லை, வெயிட் ரொம்பவும் இதுக்கு மேலே வைக்க முடியாது. ஆனால் என் தேவைக்கு இது போதும்னு ரிட்டர்ன் போடல, தேவையில்லாத எல்லாம் தூக்கி போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இது இப்போதைக்கு ஓகேன்னு தோணுது. இந்த செல்ஃப் அடிசிவ் ஹூக் பற்றி கண்டிப்பாக சொல்லணும்னு தோணுச்சு. நான் என் வீட்டு கிச்சன் பாத்ரூம் ஹால்லெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் தொங்க போட இந்த ஹூக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. சூப்பர் குவாலிட்டி, 10 பீஸ் வந்து 210 ரூபீஸ் தான். இதுவும் கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஸ்பேஸ் தான். இங்கே இரும்பு பாத்திரம், மண் பாத்திரம், பால் ஆடை எடுத்து வைக்கிற கிளாஸ் பாட்டில்ஸ், ஓப்பன் பண்ணாத ஹனி ஆயில் பாட்டில்ஸ்லாம் வைப்பேன். இந்த ஸ்பேஸில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இரும்பு பாத்திரத்தை வெளியே எடுக்கிறப்போ தான். குனிஞ்சு மெதுவாக பார்த்து பார்த்து வெளியே எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்ட நிறைய முறை வெளியே இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்து குக் பண்ணியிருக்கேன். இந்த பாத்திரம்லாம் நீட்டாக அடிக்கியிருந்தால் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த ஸ்டாண்டு 2 வாங்கினேன், ஒன்று இரும்பு பாத்திரம் வைக்க, இன்னொன்று மண் பாத்திரம் வைக்க. இந்த மாடல் ஸ்டாண்டில் இந்த கீழே இருக்கிற ஷெல்ஃப் இல்லாமலும் வருது. குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு, இது கண்டிப்பாக இரும்பு பாத்திரம் வெயிட்டை தாங்கும். இங்கேயும் தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஸ்டாண்டு வச்சதுக்கு பிறகு பாத்திரம் வெளியே எடுக்க ஈஸியாக இருக்குது. முதல்ல இருந்ததை விட இப்போ பார்க்குறதுக்கும் பெட்டராக இருக்குது, கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. இந்த 4 ப்ராடக்ட்ஸில் 1 பாக்ஸ் வித் லிட் மட்டும் டிமார்ட்டில் வாங்கினேன், மிச்சம் 3 ஆன்லைன் ஷாப்பிங். இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஸ்பேஸ் எல்லாம் இன்னும் பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணலான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் சஜஷன்ஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.